ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நலமாயிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் நலமாயிப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி மெக்கரோனி செய்கிற ரெசிபி வந்து சிக்கன் மெக்கரோனி செய்கிற ரெசிபி வந்து உங்களோட வீடியோ வந்து ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். பாவா வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேனில் அது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் உப்பு தேவையான உப்பு கொஞ்சம் அதை கொதிக்க வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு நான் 500 கிராம் மெக்கரோனிக்கு தான் நான் செய்கிறேன். ஒரு கிலோவுக்கு நான் செய்கிறத இப்போ நான் 500 கிராம் மெக்கரோனிக்கு செய்கிறத விட சாமணம் இல்லாட்டி நீங்கள் ஒரு கிலோவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ 500 தான் செய்கிறேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாம் காட்டுறேன். ஒரு கேரட், லீட், கொஞ்சம் இந்த கார்லிக் பேஸ்ட், வெங்காயம், 2 சில்லி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் மசாலாவில் விரட்டி சிக்கனை கொஞ்சம் வேக வச்சு மஞ்சள் உப்பு கொஞ்சம் தூள் சர்க்கரை போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் வந்து இப்போ 500 மெக்கரோனியை நான் வேக கொஞ்சம் வேகிறதுக்கு குக் பண்ணி எடுக்கிறதுக்கு போட்டிக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நான் அதை வதக்கிட்டு அதே நான் வேக வச்சு எடுத்துனேன். இதில் கொஞ்சம் பொறிச்சி அதே வேதி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பேனில் சிக்கன் வேக வச்ச ஆயில கொஞ்சம் நாங்கள் இப்போ மெக்கரோனி தாளிக்கிறதுக்கு இதில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் அரை வேகளுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். மெக்கரோனி இதுக்கு தேவையான வெங்காயம், கேரட், லீட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நான் செய்கிற அளவுகள் எல்லாமே நான் வந்து செய்கிற மெஷர்மெண்ட்டை விட கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் நான் டேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டரத்தை விட டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் ஆகிக்கும். அதோடு நான் ஒரு டொமேட்டோ எடுத்து நான் கொஞ்சம் அதை பிளெண்டரில் போட்டு ஜூஸ் மாதிரி பிளெண்டரில் அடித்து வச்சுக்கிறேன். வெட்டி போடலை, வெட்டி போடுறதை விட இப்படி செஞ்சால் டேஸ்ட் வேறு லெவல் ஆகிக்கும். சோற்றம் அதில் சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் உண்டன். அதுக்கப்புறம் நாங்கள் வேக வச்சு பொறிச்சு வச்சுக்கிற சிக்கனை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முட்டை எக்ஸேக்கு 7 மணிசல் நினைச்சிருந்தா அதுவும் சேர்க்கல. நான் வந்து எங்கே விட சிக்கன் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ரப்ப நானில் கொஞ்சம் சிக்கன் இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக தீங்குவாங்க சில்லன் எல்லாம். ஃபிக்ஸ் இழுக்கும் ஸோ இருக்கா, அதனால் நான் அப்படி தான் செய்கிறேன். அதுக்கப்புறம் மெக்கி உப்பு வந்து நான் ஒரு மெக்கி உப்பை நான் ஆஃப் தான் போட்டுக்கேன். ஏன்னா 500 கிராம் செய்கிறதுனால ஆஃப் மெக்கி உப்பு தான் போட்டுக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் தேவையான உப்பு கொஞ்சம் எடுத்து பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் சிக்கன்லேயும் உப்பு போட்டு தான் வேக வச்சு நாங்கள் அதையும் பொறிச்சு தான் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா எல்லாம் ஒன்றோடு ஒன்று செய்கிற மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் நாங்கள் அந்த எண்ணெயில் வேகிறதுக்கு மூடி வைப்போம். அப்புறம் பாருங்கள், இப்போ வெந்ததுக்கு பிறகு நான் அரைச்சி வச்சுக்கிற ஒரு டொமேட்டோ காய், பெரிய சைஸ் டொமேட்டோ ஒன்றை எடுத்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் ஸோ இப்போ அந்த ஒன்றை நல்லா பிளெண்டரில் நல்லா ஜூஸ் மாதிரி அடித்து எடுத்து அதையும் ஊற்றிக்கிறேன். கிரேவியாக வரும் பாருங்கள். அதுக்கு பிறகு நான் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு சிக்கனை வேக வச்சு கொஞ்சம் ஒரு கறி மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே நல்லா எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓடாங்களே பாருங்க, நல்லா கிரேவி மாதிரி வந்துட்டு, சிக்கன் கிரேவி வந்து மாதிரி வந்துக்குது. ஸோ இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ நான் செய்கிற ரெசிபிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். நல்லா இந்த டொமேட்டோ இந்த வெஜிடபிள் எல்லாம் ஒன்றோடு நல்லா செஞ்சு பாருங்கள், ஒரு கிரேவி மாதிரி வந்துக்குது. ஸோ இது உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள், இன்ஷால்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அரை வேகல குக் பண்ணி வச்சுக்கிறேன். மெக்கரோனியாக அதுக்கு மேற்கால நான் போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். உடனே பிறட்டவானம் அதில் எல்லாம் வாசல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கூட நீங்கள் அதை மூடியை திறந்து நல்லா பிறட்டிக்கணும். அதுக்கு பிறகு எல்லாம் ஒன்றோடு ஒன்று செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் இப்படி தான் மிக்ஸ் பண்ணினேன். உடனே மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் அதுக்கு பிறகு தான் மிக்ஸ் பண்ணினேன். கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் அது சிவப்பான பொக்கலை கொஞ்சம் போடுங்க, நல்லாயிருக்கும்.
இருக்கும். அதுக்கு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு போகிறேன். நான் பெப்பர் பவுடர் போட்டேன். பெப்பர் பவுடர் வந்து உங்களுக்கு எப்படி உடம்பு கூட குறையோடுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷாலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டேக் கேர்.